பிரித்தானியாவில் உள்ள தமிழ் நகைக்கடைகள் அனைத்தும் செவ்வாய்க்கிழமைகளில் மூடப்படும் என்பதை யுகே தமிழ் நகைக்கடைகள் சங்கம் தெரிவிக்கின்றார்கள் இலங்கை தீவில் ஸ்ரீலங்காவின் பொது தேர்தல் களம் மீண்டும் ஒரு வந்துவிட்டது ஸ்ரீலங்காவின் பொது தேர்தல் களம் எவ்வப்போதெல்லாம் வருகின்றதோ அவ்வப்போதெல்லாம் இந்த விகிதாசார தேர்தல் முறை குறித்த பேசுபொருளும் உருவாகிவிடும் விகிதாசார தேர்தல் முறை என்பது கணித அடிப்படையிலான கணிப்பீட்டு முறைக்குரிய ஒரு தெரிவு முன்னரெல்லாம் தொகுதி வாரி முறையில் தேர்தல் இடம்பெற்றது தொகுதி வாரி முறையின் போது தொகுதியில் எவர் ஒருவர் அதிகப்படியான வாக்குகளை பெறுகின்றாரோ அவர் உறுப்பினராகிவிடலாம் ஆனால் இந்த விதாசார தேர்தல் முறை என்பது கணித அடிப்படையிலான தேர்தல் ஆகியால் இந்த முறை சற்று விளங்கிக் கொள்வதற்கு சிரமம் ஆயினும் வரைகலைகள் ஊடாக அதனை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் இந்த விதாசார தேர்தல் முறையின் ஆரம்பகட்டம் எவ்வாறு வேட்பாளர்கள் தமக்குரிய வாக்குகளை கோருகின்றார்கள் அதே போல வாக்காளர்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்த ஒரு சிறிய விளக்கம் அடுத்து வருகின்றது இலங்கை தீவில் ஸ்ரீலங்காவின் நிர்வாகத்துக்காக இருபத்தைந்து நிர்வாக மாவட்டங்கள் இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதன் தேர்தல் மாவட்டங்கள் என்னவோ இருபத்தி இரண்டு மட்டுமே இருபத்தைந்து இருபத்தி ஆக சுருங்கிய இந்த நிலை கூட நிலைகூட தமிழகத்தைத்தான் மையப்படுத்தியுள்ளது அந்த வகையில் யாழ் நிர்வாக மாவட்டமும் கிளிநொச்சி நிர்வாக மாவட்டமும் இணைக்கப்பட்டு யாழ் தேர்தல் மாவட்டம் உருவாக்கப்பட்டது அதேபோல முல்லைத்தீவு வவனியா மன்னார் ஆகிய நிர்வாக மாவட்டங்கள் இணைக்கப்பட்டு வன்னி தேர்தல் மாவட்டம் உருவாக்கப்பட்டது போலவே அம்பாறை நிர்வாக மாவட்டம் திகாமடுள்ள தேர்தல் மாவட்டமாக உருவாக்கப்பட்டது இதனால் இலங்கை தீவில் மொத்தமாக இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்கள் மட்டுமே உள்ளன இந்த இருபத்தி இரண்டு தேர்தல் இருந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு உறுப்பினர்கள் வாக்களிப்பு மூலமும் இருபத்தி ஒன்பது உறுப்பினர்கள் தேசிய பட்டியல் மூலமும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படுகின்றனர் சரி இலங்கையின் தற்போதைய தேர்தல் களத்தில் ஆசன பங்கீட்டு முறை எவ்வாறு இடம்பெறுகின்றது இலங்கை தீவை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திற்குரிய நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆசனங்களும் இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்றது இந்த வகையில் நூற்றி அறுபது ஆசனங்கள் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர் தொகையின் அடிப்படையிலும் மிகுதி முப்பத்தி ஆறு ஆசனங்கள் மாகாண பரப்பளவின் அடிப்படையிலும் அதாவது ஒரு மாகாணத்திற்கு நாலு ஆசனங்கள் என்ற கணக்கின் அடிப்படையில் ஒன்பது தர நான்கு சமன் முப்பத்தி ஆறு ஆசனங்கள் என்ற அடிப்படையிலும் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன வாக்காளர் தொகையின் அடிப்படையில் நூற்றி அறுபது ஆசனங்களைப் பகிரும்போது அதற்கு தகமை பெறும் தொகையொன்று தேவையல்லவா அவ்வாறாகத் தகமை பெறும் தொகையானது இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்காளர் தொகையை நூற்றி அறுபது என்ற எண்ணிக்கையால் வகுக்கும் போது வந்து கொள்ளும் சரி அவ்வாறாயின் தற்போதைய தேர்தல் களத்தில் ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திலும் ஏன் வேட்பாளர் பட்டியலில் இடம் பிடிக்கும் வேட்பாளர்களின் தொகைகள் வேறுபட்டுக் கொள்கின்றன அதற்கும் காரணம் காரணமுண்டு ஒரு மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட ஆசன எண்ணிக்கையோடு மூன்றைக் கூட்டிவரும் எண்ணிக்கையை கொண்டதாகவே இந்த வாக்காளர் பட்டியல் தயார் செய்யப்படுகின்றது உதாரணமாக யாழ் தேர்தல் மாவட்டத்தில் ஏழு ஆசனங்கள் இருந்தால் அந்த ஏழுடன் மூன்றை கூட்டி பத்து என்ற தொகையில் வேட்பாளர் பட்டியல் தயார் செய்யப்படும் இவ்வாறு தயார் செய்யப்படும் பட்டியல்கள்தான் வேட்புமனு தாக்கலின் போது உபயோகிக்கப்படும் இந்த பட்டியலின் தொகை கூடினால் இல்லையென்றால் குறைந்தால் அந்த பட்டியல் ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழுவால் நிராகரிக்கப்படும் சரி சரி பழைய விடயங்கள் இதற்கு அதுதான் வேட்புமனு தாக்கல் எல்லாம் முடிவடைந்து வாக்களிப்பு வரை தேர்தல் களம் நகர்ந்துவிட்டதே அவ்வாறாயின் வாக்களிப்பு நாளன்று ஒரு வாக்காளர் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற தேர்தல் களத்தை பொறுத்தவரை அங்கு விகிதாசார தேர்தல் முறை உண்டு இந்த விகிதாசார தேர்தல் முறையில் வாக்காளர் ஒருவர் வாக்களிப்பது சற்று சிரமம் ஆனால் தீவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் பல விகிதாசார தேர்தல் களங்களை கண்டுவிட்டதால் வாக்காளர்களுக்கு இந்த முறைமை பரிட்சயம் இருக்கும் வாக்களிப்பு நாளன்று வாக்காளர் ஒருவர் முதலில் தான் விரும்பும் கட்சியின் இல்லையென்றால் சுயேட்சைக் குழுவின் பட்டியலுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் அதாவது இந்த அடிப்படையான புள்ளடியிடல் மிகவும் முக்கியமானது இவ்வாறு தனக்குரிய வாக்குச்சீட்டில் புல்லடியிட்ட வாக்காளர் ஒருவர் அதற்கு பின்னர் தான் விரும்பும் கட்சியின் இளையன்றாள் சுயச்சக்கழுவின் பட்டியலில் தனது விருப்பத்துக்குரிய மூன்று வேட்பாளர்களுக்கு விருப்பு வாக்குகளை அளித்துக் கொள்ளலாம் வாக்காளர் ஒருவர் தனது விருப்பு வாக்கை பயன்படுத்தும்போது போது அவர்களுக்குரிய இலக்கங்களுக்கு மேலே புள்ளடியிட்டுக் காட்ட வேண்டும் வாக்காளர் ஒருவர் மூன்று விருப்பு வாக்குகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆயினும் இது கட்டாயமில்லை அவர் விரும்பினால் ஒரு இலக்கத்துக்கு மட்டும் இல்லையென்றால் இரண்டு இலக்கங்களுக்கு மட்டும் புள்ளடியிட்டுக் கொள்ளலாம் அதுவும் இல்லையென்றால் எந்தவொரு இலக்கத்துக்கும் புள்ளடியிடாமலும் அதாவது விருப்பு வாக்கை அளிக்காமலும் விடலாம் இதேபோல இன்னொரு முக்கிய விடயம் இதில் உண்டு தான் விரும்பும் கட்சி இல்லையென்றால் குழுவின் சின்னத்துக்கு புள்ளடியிடாமல் தனது விருப்பத்துக்குரிய வேட்பாளர்களுக்கு மட்டும் அவர் புள்ளடியிட்டுக் கொண்டால் அந்த வாக்கு நிராகரிக்கப்படும் அதேபோல ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்சிகளுக்கு அல்லது சுயேட்சைக்குழு பட்டியல்களுக்கு புள்ளடிட்டாலும் அந்த வாக்கும் நிராகரிக்கப்படும் ஆக மொத்தம் வாக்காளர் கட்சி அல்லது சுயேட்சை குழுக்களின் பட்டியலுக்கிடும் வாக்குகள்தான் அவை பெறக்கூடிய ஆசனத்தை தீர்மானிக்கும் அதேபோல கட்சி இல்லையென்றால் சுயேட்சைக்குழு சார்பாக யார் பிரதிநிதியாக வர வேண்டும் என்பதைத்தான் விருப்பு வாக்குகள் தீர்மானித்துக்கொள்ளும் கொள்ளும் சரி வாக்களிப்பு முடிந்துவிட்டது இனி வாக்குகள் எவ்வாறு விகிதாசாரக் கணிப்புகளில் எண்ணப்படும் சிறிலங்காவின் தேர்தல் களத்தை பொறுத்தவரை வாக்கு கணிப்பீடானது பல்வேறு கணித உத்திகளின் பிரயோகங்களைப் பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் அதாவது இங்கு மேத்தமெட்டிக்கல் என்பது மிக முக்கியம் இந்த வாக்கு கணிப்பீடு தேர்தல் மாவட்ட ரீதியாக தனித்தனியாக இடம்பெறும் வாக்கு எண்ணிக்கையில் முதலில் இரண்டு விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்படும் ஒன்று குறித்த தேர்தல் மாவட்டத்தில் அதிகளவு வாக்குகளை பெற்ற பட்டியல் அதேபோல அந்த தேர்தல் மாவட்டத்தில் ஐந்து சதவீதத்துக்கு குறைவாக வாக்கினை பெறும் பட்டியல்களும் இனங்காணப்படும் இதன்படி கூடிய வாக்கை பெற்ற கட்சி இளையநாள் குழுவுக்கு ஒரு சன்மான ஆசனம் அதாவது போனஸ் ஆசனம் வழங்கப்படும் அதேபோல குறைந்த வாக்கினை பெறும் பட்டியல்கள் அந்த மாவட்டத்தில் அளிக்கப்பட்ட செல்லுபடியான வாக்குகளில் ஐந்து சதவீதத்துக்கும் குறைவான வாக்குகளை பெற்றால் இதனை கணித ரீதியில் வெட்டுப்புள்ளி என்பார்கள் அதாவது ஐந்து சதவீதத்திற்கும் குறைவான வெட்டுப்புள்ளியை பெற்றால் அவ்வாறான குறைந்த வெட்டுப்புள்ளிகளை பெறும் கட்சிகளும் சுவைச்சை குழுக்களும் கணிப்பீட்டு போட்டியிலிருந்து நீக்கப்படும் இவ்வாறு போட்டியிலிருந்து நீக்கப்பட்டவர்களது வாக்குகள் அந்த மாவட்டத்தில் அளிக்கப்பட்ட மொத்த செல்லுபடியான வாக்குகளிலிருந்து கழிக்கப்படும் அவ்வாறு கழிக்கப்பட்டு வரும் மிகுதியான தொகை வாக்குகள் இசைவான வாக்குகள் என அழைக்கப்படும் இந்த இசைவான வாக்குகளை குறித்த மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட வேண்டிய ஆசன எண்ணிக்கையில் ஒன்றினைக் கழித்து வரும் எண்ணிக்கையினால் பிரிக்க வேண்டும் அவ்வாறு பிரிக்கப்பட்டு வரும் தொகை விலை தொகை எனப்படும் இந்த விலை தொகையினைக் கொண்டு தனித்தனியே ஒவ்வொரு பட்டியலும் ஏனைய பட்டியல்கள் பெற்ற வாக்குகளை பிரிக்க வேண்டும் இவ்வாறு பிரிப்பதால் வெறும் எண்ணிக்கை பட்டியலுக்கான ஆசனங்களாகும் குறித்த ஆசனங்களில் ஏதாவது ஆசனம் வழங்கப்படாமல் எஞ்சியிருந்தால் அவை பட்டியல்களின் பெரும்பான்மை மிகுதி வாக்குகளின் முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும் இதற்கு பின்னர் அந்த ஆசனத்துக்குரிய பிரதிநிதி யார் என்பதைத்தான் விருப்பு வாக்குகளின் முன்னுரிமை தீர்மானித்துக் கொள்ளும் என்னதான் விளக்கம் சொன்னாலும் கிரகித்துக் கொள்வது கடினமாக இருக்கின்றதல்லவா ஆம் இது விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் ஒரு முறைமை சரி இப்போது இதனை சற்று இலகுவாக நோக்கிக் கொள்ளலாம் யாழ் தேர்தல் மாவட்டத்தை இதற்கு ஒரு உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் அங்கு இந்த முறை ஏழு ஆசனங்கள் உள்ளன அந்த மாவட்டத்தில் போட்டியிடும் உண்மையான கட்சிகளுக்கு பதிலாக கணிப்பீட்டுக்காக ஏ பி சி டி ஜி ஹெச் ஆகிய எட்டு கட்சிகள் போட்டியிடுவதாக வைத்துக் கொள்வோம் வாக்களிப்பு நாளன்று மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகள் அளிக்கப்படுவதாகவும் வைத்துக்கொள்வோம் அவ்வாறு அளிக்கப்படும் வாக்குகளில் நிராகரிக்கப்படும் இல்லையென்றால் செல்லுபடியற்ற வாக்குகளும் அல்லவா சரி கணக்கு விடாமல் கணக்கை போட்டுக்கொள்வோம் யாழ் மாவட்டத்தில் அளிக்கப்பட்ட வாக்குகள் மூன்று லட்சத்தி அறுபதனாயிரம் அதில் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் இருபதாயிரம் ஆகையால் செல்லுபடியான வாக்குகளாக மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகள் வரும் சரி இப்போது போட்டியிட்ட எட்டு கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளை சற்றி நோக்குவோம் ஏ ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் வாக்குகள் பி ஐம்பதாயிரம் வாக்குகள் சி முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் டி இருபத்தி நான்காயிரம் வாக்குகள் இ பத்தொன்பதனாயிரம் வாக்குகள் எஃப் பதினாறாயிரம் வாக்குகள் ஜி பதினான்காயிரம் வாக்குகள் ஹெச் பத்தாயிரம் வாக்குகள் ஆம் இது ஒரு உதாரணம் தான் இங்கு ஏழு ஆசனங்களில் முதலாவது ஆசனமான போனஸ் ஆசனம் மாவட்டத்தில் முதலாமிடத்தை பெற்ற கட்சிக்கு வழங்கப்படும் அதன் அடிப்படையில் இந்த பட்டியலில் அதிகூடிய வாக்குகளை பெற்ற கட்சியாக ஏ இருக்கின்றது ஆகையால் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் ஒரு போனஸ் ஆசனத்தை ஏ முதலில் பெற்றுக்கொள்ளும் அடுத்ததாக மொத்த வாக்குகளில் ஐந்து வீதம் என்ற வெட்டுப்புள்ளிக்கு குறைவான வாக்குகளை பெற்ற கட்சியின் வாக்குகள் கணக்கிலிருந்து நீக்கப்படும் இதன் அடிப்படையில் மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் தர பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சமன் பதினெண்ணாயிரம் ஆகையால் இங்கு வெட்டுப்புள்ளி பதினெண்ணாயிரம் இதன் அடிப்படையில் பதினெண்ணாயிரத்திற்கு குறைவான வாக்குகளை பெற்ற கட்சிகளாக எஃப் ஜி ஹெச் ஆகியன உள்ளன ஆகையால் இந்த மூன்று கட்சிகளும் பெற்ற மொத்தமான நாற்பதாயிரம் வாக்குகள் இந்த தேர்தலில் கணக்கில் எடுக்கப்பட மாட்டாது சரி இப்போது போனஸ் ஆசனம் தவிர்த்து மீதமாக உள்ள ஆறு ஆசனங்கள் மீதி ஐந்து கட்சிகளும் பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் பிரிக்கப்படும் இதன் அடிப்படையில் இந்த போட்டியில் ஏ பி சி டிஇ ஆகிய கட்சிகள் உள்ளன அந்த கட்சிகள் பெற்ற மொத்த வாக்குகள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் சக ஐம்பதாயிரம் சக முப்பத்தி ஆறாயிரம் சக இருபதாயிரம் சக பத்தொன்பதனாயிரம் சமன் மூன்று இலட்சம் கணக்கு வருகின்றதல்லவா எனவே இங்கு ஒரு ஆசனத்தை பெற தேவையான வாக்குகளாக இந்த மூன்று லட்சம் என்ற தொகையை ஆறால் வகுக்க வேண்டும் அப்போது ஐம்பதாயிரம் என்ற ஒரு தொகை வரும் இதன்படி ஆசன பங்கீட்டின் முதல் சுற்றில் ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு ஒரு ஆசனம் என்ற வீதத்தில் வழங்கப்படும் மீதியுள்ள வாக்குகள் இரண்டாம் சுற்று ஆசன பங்கீட்டுக்குச் செல்லும் இதன் அடிப்படையில் முதல் சுற்றில் கட்சி ஏ ஆனது மூன்று ஆசனங்களை பெற்றுக்கொள்ளும் இந்த மூன்று ஆசனங்களுக்குரிய ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை கழித்தால் மிகுதியாக இருபத்தி ஐயாயிரம் இஞ்சும் அதேவேளை கட்சி பி ஆனது ஒரு ஆசனத்தையும் அதற்கு ஐம்பதாயிரம் வந்தபடியால் ஒரு ஆசனம் இந்த ஐம்பதாயிரம் என்ற தொகையை அந்த கட்சி பெற்ற மொத்த வாக்குகளிலிருந்து கழித்தால் அதற்கு பூச்சியம் ஏனைய சி டிஇ ஆகிய கட்சிகளுக்கு ஐம்பதாயிரம் வாக்குகள் இல்லாததால் முதல் சுற்றில் எந்தவொரு ஆசனங்களும் கிடைக்காது இருந்தும் அவர்களின் வாக்குகள் மீதியாக கணிக்கப்பட்டு இரண்டாம் சுற்றுக்கு விடப்படும் இதுவரை கட்சி ஏக்கு ஒரு போனஸ் ஆசனம் உண்டு அதனைவிட அது பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் மூன்று ஆசனங்கள் உண்டு ஆகையால் மொத்தமாக அந்த கட்சிக்கு நான்கு ஆசனங்கள் வழங்கப்படும் கட்சி பிக்கு ஒரு ஆசனம் இருக்கின்றது யாழ் தேர்தல் மாவட்டத்தில் கட்சி ஏ கட்சி பி ஆகியன மொத்தமாக ஐந்து ஆசனங்களை பெற்றுவிட்டன அதாவது தனித்தனியாக ஏ நான்கு ஆசனங்களையும் பி ஒரு ஆசனத்தையும் பெற்றுவிட்டது எனவே தற்போது மொத்தமாக இருக்கக்கூடிய ஏழு ஆசனங்களில் இந்த ஐந்து ஆசனத் தொகையை கழித்தால் இரண்டு ஆசனங்கள் தான் உள்ளன ஆகையால் இந்த இரண்டு ஆசனங்களுக்கும் இரண்டாம் சுற்று எண்ணிக்கையில்தான் தீர்வு உண்டு இரண்டாம் சுற்று கணிப்பீடு எவ்வாறு என்பதை பார்ப்போம் ஏ இருபத்தையாயிரம் அதாவது என்ஜி வாக்குகள் இருபத்தாயிரம் பி இடம் ஒன்றுமில்லை சி இடம் முப்பத்தி ரெண்டாயிரம் இருக்கின்றது டி இடம் இருபத்தி நான்காயிரம் இருக்கிறது இடம் பத்தொன்பதாயிரம் இருக்கிறது இதன் அடிப்படையில் மீதி வாக்குகள் அதிகமாக உள்ள முதல் இரண்டு கட்சிகளுக்கும் தலா ஒரு ஆசனம் வீதம் வழங்கப்படும் அந்த வகையில் சி இடம் முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் இருப்பதால் ஒரு ஆசனம் அதேபோல் இடம் இருபத்தையாயிரம் வாக்குகள் இருப்பதால் அதற்கும் ஒரு ஆசனம் இதன் அடிப்படையில் இரண்டாம் சுற்றின் இறுதி முடிவு கட்சி ஏ ஏற்கனவே பெற்ற ஆசனங்களுடன் சேர்த்து ஒரு ஆசனத்தை கூடப்பெறுவதால் அதற்கு ஐந்து ஆசனங்கள் கிட்டும் கட்சி பி ஏற்கனவே பெற்ற ஆசனம் மட்டும் அதற்கு கை கொடுப்பதால் அதற்கு ஒரு ஆசனம்தான் ஆனால் கட்சி சிக்கு இரண்டாம் சுற்றில் ஒரு ஆசனம் கிடைப்பதால் அதற்கும் இப்போது ஒரு ஆசனம் கட்டிக்கொள்ளுகின்றது ஆனால் கட்சி டி கட்சி இ ஆகியவற்றுக்கு எந்த ஒரு ஆசனமும் கிட்டாது இதனால்தான் விகிதாசார தேர்தல் முறையில் பல கட்சிகள் போட்டி போட்டால் வாக்குகள் பிரிவடையும் இந்த வாக்கு பிரிவால் பலர் ஐந்து சதவீத வாக்குகளுக்குரிய வெட்டுப்புள்ளியைப் பெற முடியாத சூழ்நிலை காணப்படும் இதனால் அவை யாவுமே செல்லாத வாக்குகளாகத்தான் கருத்தியல் ரீதியாக மாறிவிடும் அதனால்தான் இந்த விகிதாசார தேர்தல் முறையில் பெரும்பாலான வாக்காளர்கள் ஒரு சூட்சுமத்தை பிரயோகித்துக் கொள்வார்கள் அதாவது எந்த கட்சி வெற்றி பெறும் என அவர்கள் கருதி கொள்கின்றார்களோ அந்த கட்சிக்கே தமது வாக்குகளை அளித்து விடுவார்கள் சரி வாக்குகளின் அடிப்படையில் ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டு விட்டன அவ்வாறாயின் பட்டியல் ஆசன ஒதுக்கீடு எவ்வாறு நடக்கும் தேசிய பட்டியல் முறை என்பது பொது தேர்தல் இடம்பெற்று முடிந்ததும் தேசிய ரீதியாக கட்சிகள் பெறும் வாக்குகளை அடிப்படையாக கொண்டு அவற்றுக்கான ஆசனங்களை ஒதுக்கீடு செய்யும் ஒரு முறையாகும் இதன் மூலம் இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திற்கு மேலதிகமாக இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் இலங்கை முழுவதும் கட்சிகள் பெற்ற மொத்த செல்லுபடியான வாக்குகள் இதற்காக கவனத்தில் கொள்ளப்படும் ஒரு கட்சி எவ்வாறு ஒரு தொகையை பெறுகின்றதோ அந்த தகமைக்கு ஏற்ப ஒரு தேசிய பட்டியலுக்கான ஆசனத்தையாவது கிட்டும் இந்த தகமை பெறும் தொகை ஒவ்வொரு கட்சிக்கும் ஒதுக்கீடு செய்யப்படும் போது ஒவ்வொரு கட்சிக்கும் கிட்டக்கூடிய தேசிய பட்டியல் ஆசனங்கள் தீர்மானிக்கப்படும் அதிக வாக்குகளை நாடளாவிய ரீதியில் பெற்றுக்கொள்ளும் கட்சி அதிக பட்டியல் ஆசனங்களை பெற்றுக்கொள்ளும் பெற்றுக்கொள்ளும் என்பதுதான் இங்கு புரிந்து வேண்டிய ஒரு முறை ஆக மொத்தம் தேர்தல் முறை என்பது உங்களைப் பொறுத்தவரை சற்று சிதம்பர சக்கரத்தை பார்த்தது போன்ற ஒரு தோற்றப்பாடை உருவாக்கும் ஆயினும் கவலைப்படாதீர்கள் ஸ்ரீலங்காவின் தேர்தல் அதிகாரிகள் இவற்றுக்கு பரிட்சயப்பட்டதால் அவர்கள் கூட்டி கழித்து பிரித்து பெருக்கி உங்களுக்குரிய இறுதி முடிவுகளை தருவார்கள் அதனை ஐபிசி தமிழிலும் நீங்கள் கண்டுகொள்ளலாம்